இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ராஜாராணி சீசன் டூ இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்குலாம் வந்து ஒரு ஷாக் இருந்திருக்கும் ஏன்னா போன வெள்ளிக்கிழமை எப்பிசோட்லையும் சரி இன்னைக்கும் சரி சிவகாமிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது நம்ம எல்லாருமே திருப்பி திருப்பி குறை சொல்லி இப்படி ஒரு மாமியார்லாம் இருப்பாங்களா என்னங்க கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ தெரில அந்த கேரக்டரை ஹிந்தியில் இருக்கிற அதே சீன்ஸ் இங்கே நடக்கும்போது கூட அந்தளவுக்கு ரொம்ப கோவப்படாத மாதிரி ஓரளவுக்கு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்களை வைக்கிறாங்க ஏன்னா வந்து நீ உங்கள் ஒய்ஃப் வந்து அது சாதனை தான் அதுக்காக நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகலாமே ஏன் மறைச்சிட்டு போகணும் அப்படின்லாம் கேட்கக்கூடிய சிவகாமி கிடையாது இது வரைக்கும் அப்படி காமிச்சதே இல்லை இத வச்சு குத்தி காமிச்சு இதுக்கு வந்து நீங்க எல்லாம் யாருப்பா உன் பொண்டாட்டி வந்து படிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விடுற டைப்பா தான் காமிச்சிருக்காங்க ஸோ அதனால் இது ஒரு நல்ல மாற்றம் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து அதை பாராட்டியோ தீரணும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிபிளாக பேசினா நல்லாயிருக்கும் அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்டை கொண்டதுக்கப்புறமா சந்தியா அதை அமைதியாக கேட்டுக்கிட்டதாகட்டும் இதெல்லாம் கரெக்ட் ஆனால் வந்து இதை வச்சு நாளைக்கு ஏற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா வந்து எப்படி கன்சியூமர் கோர்ட்டு கால் பண்ணலாம் பேசினது பார்த்தீங்களா எனக்கு என்னவோ அன்னி தான் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு திருப்பி செந்திலோ இல்லை ஆதியோ வந்து ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்வதியாக இருந்தால் நம்ம டவுட்டே படத்தவா அவங்க தான் ஸோ நாளைக்கு அதை வச்சு ஏற்றி விடும் போது லைட்டாக திருப்பி வந்து சிவகாமி மனசு வந்து லைட்டாக குட்டையை கலைக்கணும் விட்டுற மாதிரி கலக்கி விட்டுருவாங்க இது இல்லாமல் முக்கியமான விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீக்கெண்ட் ப்ரோமோலையும் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ஒரு மாத்திரை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க பாருங்க அர்ச்சனா இந்த விஷயம் நடக்குமா இல்லையா தமிழில் இது ஹிந்திலலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் என்னன்னா அந்த மாத்திரை வந்து கருத்தடை மாத்திரை இப்போதை குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி செந்திலும் அர்ச்சனாவும் முடிவு பண்ணதுனால அந்த மாத்திரையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாத்திரையை யூஸ் பண்ற விஷயம் சிவகாமிக்கு தெரியாது ஆனா மாத்திரையை பார்த்ததுக்கு அப்புறமா அர்ச்சனாவும் எல்லாருமே வந்து சந்தேகத்தை வந்து சந்தியா பக்கம் திருப்ப போகிறாங்க நீ என்ன பையன் பையனோட குழந்தை கூட வேணாம் நினைக்கிறியா அப்படின்ட்டு இது வரைக்கும் பையனையும் அவங்களையும் பிரித்து விடலான்ட்டு இருந்தாங்க மூணு மாதம் துரத்தி விடணும்னு முடிவு பண்ணிட்டு இப்போ இப்படியும் பேச போகிறாங்க இப்படி பேசினதுக்கு அப்புறமா தான் சந்தியாவிட்ட இருந்து உண்மைகள்லாம் தெரிய போகுது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் வேறு மாதிரி பேச போகிறாங்க அவள் தகுதி இல்லைங்கிறியா நான் இப்போவே நினச்சேன் நீ எல்லாம் படித்த பொண்ணு என் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு அப்படின்னு பேச போகிறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து சந்தியா வர போகிறாங்க கடைசியாக சந்தியா வந்து கண்டே பிடிச்சிடுவாங்க அர்ச்சனா தான் இந்த மாத்திரைக்கெலாம் காரணம்ன்ட்டு அப்போ என்ன பிரச்சனை நடக்க போதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து அர்ச்சனாவை கரெக்டாக அவங்க பண்ண எல்லா தப்புக்கும் மாட்டிகிட்டு முடிக்கணும் அதுக்கப்புறமா வந்து சிவகாமிக்கு தப்பு புரிஞ்சு வந்து மன்னிப்பு கேட்கணும் சந்தியாட்ட நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கூடவே சிவகாமி கேரக்டர் கொஞ்சம் மாறுறது உங்களுக்கும் தெரிஞ்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ